ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெரி ஃபாரார் தமிழ். நான் மதுரை ஓவியன். இது வரைக்கும் நம்ம சேனலில் பல கலைஞர்களை மீட் பண்ணியிருக்கோம். அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கலைஞரை பற்றி, திரைத்துறையில் தனக்கென்று ஒரு புதிய பாதையை அமைத்து கொண்டு கதை, திரைக்கதை, வசனம் என பல துறைகளில் சாதித்து கொண்டிருக்கும் நடிகரும் இயக்குநருமான திரு பார்த்திபன் சாரிடம் சில வார்த்தைகள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இரண்டு இளையராஜாக்களை தெரியும். ஒருவர் இசை நூச்சம், இசைஞானி இளையராஜா அவர்கள். இன்னொருவர் இன்று உலகமே பாராட்டும் ஓவியர் இளையராஜா அவர்கள். இந்த ஓவியர் இளையராஜாவை எனக்கு ஒரு குட்டி பையனாக தெரியும். குட்டி பையன் நான் உரிமையாக சொல்கிறதுக்கு காரணம், என்னுடைய இவன் படத்தில் ஒரு குட்டி பார்த்திபனாக என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் நான் அவரை நடிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தியிருப்பேன். சில பேரை பார்த்த மாத்திரத்துலேயே நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்படி பிடித்து போனவர் இளையராஜா. அவருடைய புத்திசாலித்தனமும் எனக்கு பிடிச்சி போனதுனால நீங்கள் என்கிட்ட உதவி இயக்குனர் ஆவறீங்களான்னு கேட்டேன். நானே கேட்டேன். அவர் நான் நினச்சதை விட புத்திசாலியாக இருந்ததுனால அந்த வாய்ப்பை அவர் மறுத்துட்டார். மறுத்ததுனால இன்றைக்கி உலகமே பாராட்டுற ஒரு சிறந்த ஓவியராக இருக்கார். அவருடைய ஓவியங்கள் வந்து இன்றைக்கி உலக அளவில் பேசப்படுறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஒரு சகோதரனாக அவருடைய ஓவியங்கள் இருக்கிற அந்த உண்மைத்தன்மை, உயிர்ப்பு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது யாருங்க இது அப்படின்னு கேட்டால், இது இளையராஜா அப்படின்னு ஒரு தடவை முதல்ல சொன்னாங்க. எனக்கு எப்போவுமே காதல் மேலேயே காதல் கொள்கிறவன் நான். அப்படி இருக்கும்போது ஓவியங்கள் மேலே நமக்கு எவ்வளோ காதல் வரும், அதை வரைகிற ஓவியர் மேலே எனக்கு எவ்வளோ ஒரு நேசம் இருக்கும். அப்படிப்பட்ட நேசத்துக்குரிய இளையராஜா அவர்கள் மென்மேலும் வளர, நிறைய புகழ்பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.